ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேபி. நம்ம ஜேபி டிஎன்பிசி சயின்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த் 2020 பார்த்துருக்கோம். ஸோ எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம டிசம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1-5 வரை போட்டுட்டோம். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பாருங்க, ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6 10 வரை, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 5 டேஸ் ஒன்ஸ் எடுக்க போகிறோம். இது போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா, தமிழ்நாடு, வேர்ல்டு, ட்ரேடு, ஸ்போர்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேஸ். ஸோ இந்த 6 கண்டென்ட் கீழே தான் வந்து இந்த டாபிக் எல்லாம் கவர் ஆக போகுது, ஓகேங்களா? ஸோ பிரித்து பிரித்து தான் நான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். நேற்று பார்த்தீங்க அமித்ஷாவோட வேளாண் சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ அதில் வந்து வேளாண் சட்டத்தை திரும்பி நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நீ கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன்னு நம்ம விவசாய மக்கள் வந்து அங்கேருந்து நகர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாநில விவசாயிகள் அனைத்து மாநில விவசாயம் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் மேலும் வந்து புரட்சி பெரியகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு வருத்தமான செய்தி பார்த்தீங்க அப்படின்னா 3 விவசாயிகள் வந்து அந்த போராட்டத்தில் இறந்துருக்காங்க. ஸோ மேபி குளிர்னால உடம்பு முடியாம வந்து இறந்துருக்கலாம், ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை மண்டபத்தில் வந்து மேலும் 3 பேர் உருவ படங்கள் வந்து வைக்க போகிறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா வஉசி, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியா, பரமசிவ சுப்ராயர். ஸோ இவங்களோட போட்டோம் வந்து சட்டப்பேரவையில் உருவப்படத்தை வந்து வைக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 12 இருந்துச்சு, இப்போ வந்து 3 பேர் சேர்த்து 15 பேர் இருக்காங்க. ஸோ முக்கியமாக உலக லெவலில் பார்க்கும்போது நமக்கு ரஷ்யா வந்து தடுப்பூசி வந்து திட்டம் கொண்டு வந்ததில் தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அது ரஷ்யாவோட தலைநகர்லாம் மாஸ்கோவில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதான் அந்த தடுப்பூசி பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்புட்னிக் 5. ஸோ இந்த கொஸ்டின் மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பற்றி தான் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா? டேரெக்டாக நம்ம போவோம், ஏன்னா நிறைய இருக்குது. ஸோ இப்படியே சொல்லிகிட்டே போகலாம், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ பார்த்துக்கலாம். பஸ்ஸு, ட்ரெயின் இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அப்போ ஃப்ரீ டைம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியா பார்க்கலாம். ஸோ வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டம் பார்த்தீங்கன்னா போராளிகள் யார் அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா விவசாயிகள். ஸோ இப்போ அனைத்து மாநில விவசாயிகளையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ மத்திய அரசு இயற்றிய வேளாண் சட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைன்னு கேட்கலாம். ஸோ 3 இருக்குது. ஸோ இது 3 என்ன அப்படின்னு தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ 1 பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச விலை நிர்ணயம். ஸோ இதில் வந்து என்னென்னா விவசாயிகளுக்கு வந்து குறைந்தபட்ச நிர்ணயத்துக்கான உறுதி இந்த சட்டத்தில் வந்து கொடுக்கப்படவில்லை. 2வது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உணவு பொருட்களை வந்து பதப்படுத்துகிற குளிர்பாதனம் இதை வந்து நிறுவனத்துக்கிட்டே விட்டுட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா ஸோ யார் வேணால் வச்சுக்கலாம், பட் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து சேமித்து வச்சுக்கலாம். ஸோ விலை அதிகமாகும் போது விவசாயிகள் வந்து அந்த அதுக்கேற்ற விலையை வந்து அவங்க விற்றுக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது பெரும் முதலாளிகளும் வந்து ஈஸியாக இருக்கும், நான் விவசாயிகளுக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகாது. ஸோ 2வது விஷயம், 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ விவசாயிகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் யாருக்கு வேணாலும் வந்து தங்களோட பொருட்களை விற்கலாம், அதாவது தோட்டத்தில் இருக்கும்போது கூட அதை விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை வேறு மாநிலத்துக்கு இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாநில ஒரு வியாபாரிக்கு கூட விற்கலாம், அந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு விவசாயிக்கிட்ட இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு. ஸோ உருளைக்கிழங்கு நீ விளைவியே நான் வந்து உனக்கு அதுக்கான அமௌண்ட்டை நிர்ணயம் பண்ணி ஒரு விலையை வந்து விவசாயத்துக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த உருளைக்கிழங்கு. பட் அது என்னென்னா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து விளைவிச்சுட்டா நான் வந்து அதுக்கான விலையை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட்டு
விவசாயத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த நிறுவனத்துக்கு ஏத்த மாதிரி அந்த உருளைக்கிழங்கு வராதனால சோ அந்த விலைய அந்த நிறுவனம் வந்து கொடுக்கவே இல்லை. இதனால வந்து நஷ்டமாயிட்டாங்க. சோ இதுல வந்து உறுதியான தன்மை வந்து இல்ல. சோ அது காரணம்னா சோ இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் நடந்துட்டு வருது. சோ இந்த போராட்டம் பாத்தீங்க எங்க நடைபெற்றுச்சுன்னா டெல்லியில விஞ்ஞான் பவன், சோ அந்த இடத்துல வந்து நடைபெற்று இருக்கு. மொத்தம் 40 விவசாய சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க. சோ இதோட பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா சோ 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை வந்து நடந்துச்சு. ஸோ 6ஆம் தேதி நடைபெற்றுச்சு. ஸோ அடுத்து 9ஆம் தேதி வந்து நடைபெற்ற பேச்சுவார்த்தை, அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அம்சாவோட 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காரு, வேளாண் சட்டத்தை நாங்கள் திரும்ப பெற மாட்டோம். அப்பட்டு விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நீ என்ன பண்ணுறியோ நீ வாங்குற வரைக்கும் நான் இங்கேருந்து நகர மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம விவசாய மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர், ஸோ கேட்க வாய்ப்பு இருக்கு அவர் தான். ஸோ மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், ஸோ இணையமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா சோம் பிரகாஷ். இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா விவசாய அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி பிரதமர்கிட்ட ஆலோசனை நடத்திட்டு அதுக்கப்புறம் போயிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் முடிவு எட்டப்படவில்லை. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிறப்பு விடுதி யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ அவருக்கு வழங்கியிருக்காங்க. யார் வழங்கினது அப்படின்னா தெலுங்கானா ஆளுநர் இப்போ இருக்கிற தமிழிசை அவங்க வழங்கியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பாரம்பரிய முறை சிகிச்சை, ஸோ அதாவது சித்த மருத்துவத்தில் பாரம்பரிய முறை சிகிச்சை மூலமாக வந்து கொரோனாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த வந்து இவருக்கு வந்து சித்த மருத்துவ நிபுணருக்கு வந்து சிறப்பு விருது கொடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நாடாளுமன்ற கட்டிடம், இடம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, செலவு 971 கோடியில் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அதுக்கான அடிக்கல் நாட்டுகளாக 10 டிசம்பர் ஸோ இன்னைக்கு தான் வந்து அடிக்கல் நாட்ட போகிறாங்க. அதுக்கு நான் அடிக்கல் நாட்டுபவர் யாருன்னா பிரதமர் மோடி. ஸோ இதுக்கான ஒப்பந்தம், அந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு ஒப்பந்த நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா டாடா ப்ரொஜெக்டர் நிறுவனம். ஸோ இது 1.5 வருஷத்துக்குள்ள வந்து கட்டி முடிக்கணும் அப்படின்னு வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சீட்டு எத்தனை, அதாவது எம்பிக்கள் வந்து உட்கார்றதுக்கான சீட்டு 1624 சீட்டு கொண்டதாக இருக்கும். பிளாஸ்டிக் வந்து பொருட்கள் பயன்படுத்தாத ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இது எப்போ திறப்பாங்க, முதல் கூட்டம் எப்போ கூடும் அப்படின்னு வந்து மோடி சொல்லியிருக்காரு அப்படின்னா 75வது சுதந்திரம் சார் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ தற்போதைய கட்டிடம் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆண்டு நிறைவு செஞ்சனால ஸோ அதை இதை பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போ உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்னென்னா ஸோ அந்த பழைய கட்டடத்தை இடிக்கக்கூடாது, அங்கே இருக்க மரத்தை வந்து வெட்டக்கூடாதுன்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. அதேமாரி இப்போ இருக்க கட்டப்போகிற இந்த கட்டிடத்துக்கு வந்து இடைக்கால தடை வந்து உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் விவசாயிகளோட போராட்டத்திற்கு வந்து நம்ம ஐநா ஐக்கிய நாடுகள் சபையை வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறவழியில் போராடுவது விவசாயிகளின் அடிப்படை உரிமை என்று ஐநா அறிவித்துள்ளது. ஸோ இப்போ ஐநாவோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா அண்டோனியா குட்டரஸ். ஸோ அண்டோனியா குட்டரஸ் இவர் தான் வந்து சொல்லியிருக்காரு அறவழியில் போராடும் விவசாயிகளின் அடிப்படை உரிமைன்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் சூரிய மின் உற்பத்தி நிலையம் வந்து ஒரு இடத்துல அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா மிசோரம் மாநிலத்தில். ஸோ முதல் முறையும் வந்து சூரிய மின் உற்பத்தி நிலையம் இந்த மிசோரம் மாநிலத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ உற்பத்தி திறன் பார்த்தீங்க அப்படின்னா 2 மெகாவாட். ஸோ யார் திறக்கிறாங்க அப்படின்னா மாநில எரிசக்தி துறை அமைச்சர், அந்த மாநில எரிசக்தி துறை அமைச்சர் ஸோ ஆர் லால் ரிஸ்யானி. ஸோ அவர் வந்து திறந்து வைக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மத்திய பிரதேசத்தில் ஒரு முக்கியமான ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ திருமணம் மூலியமோ இல்லை கட்டாய மதம் மாற்றம் மூலியமோ வந்து ஒருத்தரை வந்து மதம் மாற்றம் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக சிறை இருக்குது. ஸோ அதனால் வந்து மதம் மாற்றம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கு. இந்த மத்திய பிரதேசத்தில் வந்து சட்ட தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் எழுதுவாங்களே ஸோ அவங்களுக்கு மருத்துவத்துறையில் 7.5% உள் இடஒதுக்கீடு வந்து மசோதா தாக்கல் பண்ணாங்க. அதுக்கான இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ்னு கேட்கலாம், 7.5%. ஓகே, உலக செய்திகள் பார்க்கலாம். ஸோ 6ஆம் தேதிக்காண்டி ஸோ ரஷ்யாவின் தடுப்பூசி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ணம் தடுப்பூசி திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யா. ஸோ அதோட தலைநகர் மாஸ்கோவில் தான் வந்து தொடங்க போகிறாங்க. இந்த தடுப்பூசியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்புட்னிக் 5. ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதில் எஸ்பிஐ வந்து ஒரு 10 கோடி நிதி வந்து பெண் கல்விக்காண்டி உதவியிருக்காங்க. ஸோ இது யாரோட ஒப்பந்தம் வந்து போட்டு இதில் வந்து பெண் கல்விக்கு உதவ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேந்திர சைனிக் வாரியம். ஸோ இந்த வாரியத்தோட தான் வந்து எஸ்பிஐ கை கோர்த்து பெண் குழந்தை கல்விக்கு வந்து உதவ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிலாவில் வந்து சீனா தேசிய கொடி வந்து வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிலாவுக்கு வந்து சீனா அனுப்பிய விண்கலம் பார்த்தீங்கன்னா சாங்கி 5. அந்த விண்கலத்தோட பேர் என்ன கேட்பாங்க, சாங்கி 5 கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல்ல வந்து அமெரிக்காவில் போயிட்டு நிலாவில் நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருப்பாங்க. அது உண்மை இல்லைன்றாங்க, எந்த இடத்தையும் தெரியல. பட் முதல் குடி ஏற்றது அமெரிக்கா. இப்போ ரெண்டாவதாக கால் பதிச்சது பார்த்தீங்க அப்படின்னா சீனா கால் பதிச்சு அதில் வந்து கொடியை நாட்டிட்டு வந்திருக்காங்க. ரெண்டாவதாக கொடியை நாட்டிட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிச்சி வங்கியோட தலைவர் பதவிக்கு, அதாவது இது ஒரு முக்கியமான உலகளாவிய வங்கி. ஸோ அதுக்கு வந்து இவர் யாரோட பெயரை வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் ராமன். இவர் நிறைய முக்கிய பொறுப்பு வந்து வைத்தவர். ஸோ யார் அப்படின்னா எஸ் ராமன், ஓகே. ஸோ மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய அமைச்சர்கள். ஸோ இந்த இன்னைக்கு அந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆனுக்கான ஸோ முக்கியமான பிரதிநிதிகள் அமைச்சர்கள். ஸோ இவங்களை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சாதான் அந்த நியூஸை வந்து நான் படிக்கும்போது உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. ஸோ சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர். ஸோ இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா நிறைய புயல் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அறிவித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் யாருன்னு நமக்கு தெரியணும். ஸோ நான் புவியரசன். ஸோ பேருக்கு அத்த மாதிரி வானிலை ஆய்வு மையத்தில் இயக்குனராக இருக்காரு. ஸோ ரொம்ப அருமையான ஒரு விஷயம்தான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் புவியரசன். தமிழ்நாடு மாநில தலைமைச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா சண்முகம், ஓகேங்களா. முக்கியமான ஒரு நியூஸு. ஸோ இவரை மேலும் 6 மாதத்துக்கு வந்து நடிச்சிருக்காங்க. மத்திய குழுவோட தலைவர் ஓகேங்களா அசிதோஷ் அக்னிஹோத்ரி. ஸோ மத்திய குழுவோட தலைவர் வந்து அசிதோஷ் அக்னிஹோத்ரி. ஸோ இது எதுக்காண்டி ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிவார் புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் புறவி புயல் வந்துச்சுல. ஸோ இது ஆராயக்காண்டி அமைக்கப்பட்ட குழு தான் வந்து அந்த குழுவிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பிரிவாக வந்து பிரிஞ்சு வந்து ஆராய்வு வந்து நடந்துகிட்டு இருக்கு, ஓகே. மாநில வருவாய்த்துறையோட அமைச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பி உதயகுமார். ஸோ இவ்வளோ கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கணும், ஸோ புயல் வந்து அதிகமாக தாங்கிச்சு அப்படின்னு வந்து தலைவர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய நீர் ஆணைய கண்காணிப்பு இயக்குனர். ஸோ யார் அப்படின்னா ஹர்ஷா. ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது, மத்திய நீர் ஆணைய கண்காணிப்பு இயக்குனர் ஹர்ஷா. ஸோ நம்ம சென்னை மாநகராட்சி ஆணையர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அதேமாரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தங்கியிருப்பாங்களே அவங்களுக்கு வந்து அம்மா உணவு மூலயமா வந்து சமைச்சு சாப்பாடு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா கே பிரகாசர், அவர் தான் சென்னை மாநகராட்சி ஆணையர். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து நம்ம விஜயபாஸ்கர். ஸோ அது தெரியும். ஸோ இவர் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை வந்து பின்னாடி பார்க்கலாம் என்னென்னு. ஸோ தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா ஆர் காமராஜர். ஸோ தமிழ்நாடு காமராஜ் தான் உணவு சத்துணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தான்னு சொன்னால. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் ஆர் காமராஜர், ஓகே. ஸோ இந்த ஆர் விஜயபாஸ்கர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ தமிழ்நாடை பற்றி நியூஸ் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செய்வதற்கு வந்து அரசு பேருந்து சலுகை. என்னன்னா சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்து இப்போ பஸ்ஸில் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உதவி செய்ய முதியவர்களுக்கு வந்து பஸ்ஸில் வந்து கூட அவங்க கூட ஒருத்தருக்கு மட்டும் போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீன்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா நம்ம ஆர் விஜயபாஸ்கர். ஸோ அடுத்து பொது விநியோக திட்டம், இது ஒரு முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா இது நிறைய தடவை வந்து முதலமைச்சருக்கு வந்து கேட்டிருக்காங்க, கோரிக்கை கொடுத்து இப்போ தான் வந்து அதை தீர்மானமாக வந்து நிறைவேற்றிருக்காரு. அதை அறிவிப்பு வெளியிட்டது பார்த்தீங்கன்னா இபிஎஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குடும்ப அட்டையை வந்து சர்க்கரை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து அரிசியும் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருந்தேன் இணங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த சர்க்கரை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த அரிசியும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் இபிஎஸ் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் கிட்டத்தட்ட 580,298 குடும்ப அட்டை வந்து இருக்கு. எத்தனை 580,298 அட்டை இருக்கு, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடு பார்க்கலாம், வர்த்தகம். ஸோ மொரிஷியஸ் நாட்டை தள்ளிவிட்டு அந்த இடத்திற்கு வந்து கேமோன் அதிக அளவிலான அந்நிய நேரடி முதலீடு வந்து இந்தியாவுக்கு வருகிறது.
ஸோ இது என்ன ஆப்பிள்னா, ஸோ இது வரைக்கும் மொரிஷியஸ் நாடு தான் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிக முதலீடு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொரிஷியஸை நீ போடா நான் வந்து வந்துட்டேன் அப்படின்ட்டு நம்ம கேமன், ஸோ அவங்க வந்து அந்நிய நேரடி முதலீடு அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 15,540 கோடி வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த நாடுன்னு கேட்பாங்க, கேமன். ஓகே, இப்போ ஐஎம்எஃப் உங்களுக்கு தெரியும், ஸோ உலக பண நிதியம். ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா வந்து பொருளாதாரத்தில் படிப்படியாக வந்து மீச்சி அடைந்துக்கிட்டு வருது அப்படின்ட்டு, இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சி, ஸோ இப்போ வந்து படிப்படியாக வந்து மீச்சி அடைந்துள்ளது பொருளாதாரத்தில் அப்படின்ட்டு ஐஎம்எஃப் வந்து அறிவிச்சிருக்கு. ஓகே, டிசம்பர் மாதத்துக்கான முக்கிய தினங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 6, ஸோ அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா B.R. அம்பேத்கர் இறந்த தினம். ஸோ எப்போ இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 1956. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயின் அரசியலமைப்பு தினம் டிசம்பர் 6. ஸோ அதுக்கப்புறம் பின்லாந்து விடுதலை தினம் பார்த்தீங்க அப்படின்னா 1917. பின்லாந்தோட விடுதலை தினம் 1917. ஸோ இது ஒரு 1917 முக்கியமான ஒரு வருஷம் கூட சொல்லலாம். ஸோ பிரெஞ்சு புரட்சி, சரி ரஷ்ய புரட்சி எப்போ ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1917 தான். ஓகேங்களா, ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டிசம்பர் 7 பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். டிசம்பர் 7, ஸோ 6 முடிச்சிச்சு. ஸோ இப்போ தமிழக லெவலில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவை வந்து மண்டபத்தில் மேலும் வந்து 3 பேரோட உருவப்படங்கள், இதுவரை எத்தனை பேரோட தலைவர்களோட உருவப்படங்கள் இருந்துச்சுன்னா மொத்தம் 12 பேர் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 பேர் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா நம்ம இபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஸோ சிவகங்கையில் ஒரு நிகழ்ச்சி நிறம் நடந்துச்சு, ஸோ அங்கே வந்து அவரை அறிவிச்சிருக்காரு. ஸோ அந்த 3 பேர் யாருன்னு முக்கியமாக நமக்கு தெரியணும், இதுதான் வந்து கொஸ்டின். ஸோ யார் அப்படின்னா வஉசி இருக்கார்ல அவரும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அப்புறம் பரமசிவன் சுப்பராயன். ஸோ இந்த 3 பேரோட உருவச்சரங்கள் கொண்டு வரப்பாங்க. இதில் கொஸ்டின் என்னன்னு கேட்பாங்கன்னா இப்போ எத்தனை பேர் இருக்கான்னு கேட்கலாம். ஸோ 15 பேர் இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ எத்தனை பேரை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 3 பேர். ஸோ மொத்தமாக இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 பேரோட உருவப்படங்கள் வந்து அந்த சட்டப்பேரவை மண்டபத்தில் வந்து வைக்க போகிறாங்க. ஓகே, இந்திய லெவலில் பார்க்கும்போது பார்க்கலாம் நியூஸு. ஸோ நீதிமன்ற வளாகம் ஓகேங்களா, ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்ற வளாகம் மொத்தம் 2506 நீதிமன்ற வளாகங்கள் இருக்கு. ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வழக்கு விசாரணை தான் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும். ஸோ இந்த காணொலி மூலயமா, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வழக்குகளை வேகமாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த நீதிமன்ற வளாகம். கிட்டத்தட்ட 2506 நீதிமன்ற வளாகங்களும் வந்து மத்திய சட்ட அமைச்சகம் ஸோ அது வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய மொபைல் காங்கிரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது மாநாட்டை வந்து பிரதமர் வந்து தொடங்கி வச்சாரு. ஸோ 4வது மாநாட்டு வந்து தொடங்கி வச்சிருக்காரு யாரு அப்படின்னா பிரதமர். ஸோ எப்போ தொடங்கி வச்சார்னா டிசம்பர் 8. இது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடைபெறும், அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸிங் மூலமாக இந்த மாநாடு வந்து நடைபெறும். என்னதுன்னா இந்திய மொபைல் காங்கிரஸ். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரேடு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா செயல் நிறுவனம் இருக்குல்ல, ஸோ செயல் பார்த்தீங்க அப்படின்னா சேலம், ஓகே, இரும்பு உருக்க ஆலை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நடப்பாண்டு நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 14.17 லட்சம் வந்து உற்பத்தி வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கடந்த ஆண்டு 2019 நவம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 13.28 லட்சம் உற்பத்தி பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7% டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக வந்து உற்பத்தி ஆயிருக்கு. ஸோ செயல் நிறுவனத்தில் உருக்கு நிறுவனத்துலன்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்க்கலாம். ஸோ நோய் தொற்றால் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி வறுமை வந்து தாண்டும் கண்டிப்பாக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது சொன்ன அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஐநா அமைப்பு வந்து சொல்லியிருக்கோம். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா தான் ரீசன். ஓகேங்களா, ஸோ வறுமை காரணமாக கிட்டத்தட்ட 2.07 கோடி பேர் வந்து வறுமை நிலைக்கு வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா 100 கோடி பேரை வந்து இந்த வறுமை வந்து கடக்கும் அப்படின்ட்டு 2030 வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தான். ஏன் அப்படின்னா நிறைய பேர் இந்த கொரோனா டயத்தில் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் வேலை இல்லாமல் ஸோ வறுமை கோட்டுக்கு வந்து தள்ளப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க.
ஸோ 2030 வந்து 100 கோடி பேர் வந்து வறுமை நிலைக்கு வந்து தாண்டுவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ டிசம்பர் 7 முக்கியமான தினங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அடிக்கடி ஒரு கேட்குற கொஸ்டின் தான் இது, இந்திய கொடி நாள் எப்ப? இந்திய கொடி நாள் வந்து டிசம்பர் 7. இது போலீஸ் எக்ஸாம் இப்போ எழுத போகிறவங்களுக்கு மேபி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஈரான் மாணவர் தினம் வந்து டிசம்பர் 7. இஸ்ரேல் இருக்குல்ல, அது தனி நாடாக அங்கீகரிக்கப்பட்டது எப்போ அப்படின்னா டிசம்பர் 7 தான். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8 பார்க்கலாம் நடப்பு நிகழ்வுகள். தமிழகம் பார்க்கலாம். தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மாதங்களுக்கு பிறகு வந்து கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது இறுதி ஆண்டு மாணவர்களை மட்டும் வந்து கல்லூரிக்கு வர சொல்லியிருந்தாங்க, அவங்களும் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தமிழகத்தில் கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு அப்புறம்தான் வந்து கல்லூரி திறக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு குட் நியூஸ்ன்னே சொல்லலாம். ஸோ சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு வந்து உயர்நீதிமன்றம் தடை வந்து விதிச்சிச்சு. ஸோ அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து அந்த தடை மேலும் நீடிக்கும் அப்படின்ட்டு வந்து இந்த தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு. ஓகே, சென்னை சேலம் 8 வழிச்சாலை திட்டத்திற்கு தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. ஸோ அவங்க தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன தீர்ப்புக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து மறுப்பு தடை விதிக்க வந்து மறுப்பு தெரிவிக்கல. ஸோ அந்த நிலைமை வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, விவசாயிகளின் நிலத்தை வந்து அரச நிலமாக மாற்றம் செய்வது தவறு என உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. விவசாய நிலத்தை நீ எப்படி வந்து அரசு நிலமா மாற்ற முடியும் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ ஒரு இடத்த வந்து பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிக்கிறாங்க. ஸோ யுனெஸ்கோ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பாரம்பரிய சின்னங்களாக வந்து அறிவிக்கிறது தான் முக்கியமாக ஒரு இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட தெரியும் இந்த தாஜ்மஹால் 1983 இது உங்களுக்கு தெரியும். அதேமாரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ குவாலியர் ஒர்ச்சா ஓகேங்களா அந்த இடத்த தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம், மத்திய பிரதேசத்தின் குவாலியர் ஓர்ச்சா ஆகிய நகரங்களை வந்து உலக பாரம்பரிய நகரங்களின் பட்டியலில் யுனெஸ்கோ வந்து சேர்த்துள்ளது அப்படின்ட்டு அந்த மாநில அரசு வந்து தெரிவிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ எந்த இடம்னு கேட்பாங்க, மத்திய பிரதேசத்தோட குவாலியர் மற்றும் ஓர்ச்சா. ஓகே, அதுக்கப்புறம் சுஷில் குமார் மோடி தேர்வு எதில் அப்படின்னா பாஜக மூத்த தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வருமான சுஷில் குமார் மோடி மாநிலங்களவைக்கு பீகாரிலிருந்து போட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்க தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். ஸோ எம்பி சீட்டு வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இவர் வந்து போட்டியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா பீகார்லேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ யார் அப்படின்னா சுஷில் குமார் மோடி. இவர் வந்து பாஜகவோட மூத்த தலைவரும் பீகார் முன்னாள் துணை முதல்வரும் கூட. ஓகேங்களா, ஸோ யாருன்னு கேட்காங்க, சுஷில் குமார் மோடி. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு காவலில் கெஜ்ரிவால். ஏன் வீட்டு காவலில் கெஜ்ரிவால்னா விவசாயிகளை போய் வந்து தலைவர் சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்க யாரையும் வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு காவல் வீட்டை சுற்றி வந்து போட்டிருக்காங்க. நீ வெளியே வரவே கூடாது, வெளியே வந்தால் தான் நான் விவசாயிகளை சந்திக்கிற அப்படின்ட்டு வந்து பாஜக அதிரடியாக வந்து உத்தரவிட்டிருக்கு. டெல்லியில் போராட விவசாயிகளை அம்மாநில முதல்வர் சந்தித்த நிலையில் வீட்டு காவலில் வைத்துள்ளதாக ஆம் ஆத்மி வந்து குற்றச்சாட்டியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசி நிறுவனம் வந்து பார்க்கலாம். ஸோ முதலீட்டு நடவடிக்கைகள் மூலம், அதாவது முதலீட்டு அந்நிய நேரடி முதலீடு வந்து கொடுத்த சொன்னாங்களா, ஸோ அது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு நடவடிக்கைகள் மூலம் ₹1.49 லட்சம் வருமானம் வந்து ஈட்டியுள்ளதாக எல்ஐசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் யார் அப்படின்னா ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இப்போ கேட்கலாம், எல்ஐசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் யார் அப்படின்னா ராஜ்குமார். ஓகே, எவ்வளோ கோடி பார்த்தீங்க அப்படின்னா 1.49 லட்சம் வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலகம். ஸோ ருமேனியாவில் டெமோக்ராட் கட்சி 30% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு. ஸோ ருமேனியாவில் வந்து தேர்தல் நடந்திருக்கு, நாடாளுமன்ற தேர்தல். அதில் ருமேனியா வந்து ஐரோப்பாவோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கு. ஸோ ஐரோப்பாவில் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிறது தான் இந்த ருமேனியா கண்ட்ரி. ஸோ இங்கே நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் வெற்றி பெற்ற கட்சி பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி, மொத்தம் 30% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டில் விராட் கோலியான புதிய சாதனை வந்து கிரிக்கெட் வரலாற்றில் 6 வெவ்வேறு நாடுகளில் நடந்த T20 தொடரை வந்து வென்ற முதல் கேப்டன் என்ற பெருமையை வந்து பெற்றார். ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கணும், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சிறப்பு செய்திகள் பார்க்கலாம். ஸோ எம்ஜிஆர் அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜவுளி வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வைத்த எஸ்ஆர் ராதா வந்து சென்னையில் காலமானார். ஸோ எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சரவையில் ஜவுளி வீட்டு வசதித்துறை அமைச்சராக வந்து பதவி வைத்தவர் யார் அப்படின்னா இந்த எஸ்ஆர் ராதா. சமீபத்தில் வந்து 7ஆம் தேதி வந்து காலமாயிட்டார். நெக்ஸ்ட் வேளாண் சட்டங்களை வந்து ரத்து செய்த கோரி நாடு முழுவதும் வந்து முழு அடைப்பு அறிவிச்சிருந்தாங்க 8ஆம் தேதி. ஸோ 8-12 அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் அவசர தேவைக்கு வந்து கொரோனா தடுப்பூசி பயன்படுத்த அனுமதி கோரியது பாரத் பயோடெக் நிறுவனம். அதுக்கு வந்து தடை விச்சிட்டாங்க. ஸோ அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஸோ இந்தியாவில் வந்து அவசர தேவைக்கு கொரோனா தடுப்பூசி பயன்படுத்த அனுமதி கோரியது இந்த பாரத் பயோடெக் நிறுவனம். பட் அனுமதி வந்து வழங்கப்படவில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்கைகள் கொண்டு பேருந்து இயக்கலாம் என்று மாநில போக்குவரத்து நிர்வாகத்துக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஸோ அடுத்த 8ஆம் தேதிக்கான முக்கிய தினங்கள் பார்க்கலாம். ஸோ ரொமேனிய அரசியல் அமைப்பு தினம் வந்து அன்னைக்கு தான் அனுசரிக்கப்பட்டது. பனாமா அன்னையர் தினம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் உலகப்போர் வந்து அறிவித்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா December 8. ஸோ எப்போ அறிவிச்சாங்கன்னா 1941 அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து நடந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்து 9ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ புதன்கிழமை தமிழகம் பாருங்க, வேலைவாய்ப்பு அலுவலகம் பதிவு செய்தவர்களோட விவரம் பார்க்கலாம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 63,41,639 பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் 18 வயதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,15,432 பேர். இதில் 19-23 வயது வரை கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11,29,412 பேர். ஸோ அப்போ 24-35 வயது பார்த்தீங்க அப்படின்னா 2,283,209 பேர். ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 11,05,761 பேர். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வேலை இல்லாமல் 63,00,000 பேர் இருக்காங்க. ஓகே, சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றப்பட்ட 20% இடஒதுக்கீட்டு இருக்கு, ஆளுநர் ஒப்புதல். சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்ட கடந்த 8 மாதங்களாக நிலுவையில் இருந்த தமிழ் வழி மாணவர்களுக்கு TNPSC போட்டி தேர்ச்சி பெறுபவர்கள் வந்து 20% இடஒதுக்கீடு வந்து வழங்கும் மசோதா வந்து தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து நேற்று ஒப்புதல் அளித்தார். ஸோ மதுரை கிளையில் வந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருந்தார். ஸோ அதன் மூலயமா பார்த்தீங்க அப்படின்னா உயர்நீதிமன்றம் ஸோ ஆளுநர் அலுவலகத்தை செயலருக்கு வந்து எப்போ இதுக்கான பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸோ இப்போ தான் அதுக்கான பதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒப்புதல் வந்து பன்வாரிலால் புரோஹித் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதன் மூலயமா வந்து 20% இடஒதுக்கீடு வந்து சட்டமாக மாறப்பட்டுள்ளது. ஓகே, அதுக்கப்புறம் இந்தியாவை பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு வந்து புத்தக சுமையை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து மத்திய கல்வி அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு வந்து வீட்டு பாடம் வந்து தரப்படக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பாட புத்தகத்திலும் வந்து அந்த புத்தகத்தோட எடை வந்து அச்சிடப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுடன் அமித்ஷா வந்து நடத்திய பேச்சுவார்த்தை, அதாவது நேற்று நடத்தினாரு. ஸோ அதில் உடன்பாடு வந்து எட்டப்படவில்லை. ஓகே, ஆந்திராவில் ஏற்பட்ட மர்ம நோய்க்கு வந்து குடிநீர் மற்றும் பாலில் உள்ள உலகங்களே காரணம், அதாவது உலகம் கலந்தனால்தான் வந்து அந்த வாந்தி மயக்கம் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் ஒருத்தர் மட்டும் பலியாயிருக்காரு. ஸோ இது வந்து முதற்கட்ட ஆய்வு யார் சொல்லியிருக்கா, அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காருன்னா ஸோ எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து முதற்கட்ட ஆய்வில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ உலகங்கள் தான் கலந்திருக்கனால தான் முக்கிய காரணம் அப்படின்றாங்க. ஸோ உலக செய்திகள் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண் சட்டத்துக்கு அமெரிக்கா எம்பி மற்றும் அந்த நாட்டு சீக்கியர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா முன்பு இருந்ததை விட 86 சென்டிமீட்டர் வந்து உயரம் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ முன்பு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா ஸோ 88,48 மீட்டர் இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 88,48.86 மீட்டர் வந்து இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 86 சென்டிமீட்டர் உயரம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த அறிவிப்பை யார் சொன்னது அப்படின்னா நேபாளமும் சீனாவும் கூட்டாக வந்து அறிவிச்சிருக்கு. ஸோ நேபாளோட வெளியுறவுத்துறை அமைச்சர் யார் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் கியாவளி அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. ஓகே,
அதிர்ச்சி தகவல் வெளியிட்ட ஐநா. ஸோ கொரோனா தொற்று காரணமாக அடுத்த 10 ஆண்டுகளில் வந்து 100 கோடி மக்கள் வந்து வறுமையால் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கு அப்படின்ட்டு வந்து ஐநா வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பைடனின் ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் இருக்காருல்ல, ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ குழுவில் வந்து விவேக் மூர்த்தி அவரை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு. ஸோ அது அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வம்சாவளி. ஜோ பைடனின் மருத்துவ குழு சர்ஜன் ஜெனரலாக வந்து இந்தியா வம்சாவளி சேர்ந்த மருத்துவர் விவேக் மூர்த்தி. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு. ஸோ பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் 2024 நடைபெற உள்ள 32வது ஒலிம்பிக் போட்டியில், ஸோ 32வது ஒலிம்பிக் போட்டி எங்கே நடைபெறும்னா பிரான்ஸ். ஸோ எங்கே அப்படின்னா பாரிஸில் நடைபெறுது 2024. ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. அதில் பிரேக் டான்ஸ் புதிய பிரிவாக வந்து சேர்க்கப்படுவதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஓகே, ஆஸ்திரேலியா மண்ணில் அந்நாட்டுக்கு எதிரான T20 அதிக விக்கெட்டுகளை எடுத்தவர் பட்டியலில் நம்ம நடராஜன், தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் வந்து இருக்காரு. நெக்ஸ்ட் மலிங்கா, அதுக்கப்புறம் பும்ரா. ஸோ நடராஜன் பார்த்தீங்க 2020, ஸோ மலிங்கா பார்த்தீங்க அப்படின்னா 2017, பும்ரா 2016. இவங்க மூணு பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட 6 விக்கெட்டு வந்து வீழ்த்தி முதல் இடத்துல உள்ளாங்க. ஸோ மூவருமே பார்த்தீங்க அப்படின்னா யாக்கர் ஸ்பெஷலிஸ்ட் என்பது வந்து குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் December 9 முக்கிய தினங்கள் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஊழல் தினம், தான்சேனியா விடுதலை வந்து தினம். இது எப்போ வந்து 1961 வந்து விடுதலை ஆச்சு. ஸோ சோனியா காந்தியை வந்து பிறந்த தினம் December 9. ஸோ இந்தியா சட்டசபை ராஜேந்திர பிரசாத் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டது எப்போ அப்படின்னா December 9, 1946. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி TNPSC எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஸ்டின்னு. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நடப்பு நிகழ்வுகள். ஸோ இன்றைக்கி நம்ம 10ஆம் தேதிக்கானது பார்க்கலாம். ஸோ தமிழகம் பார்த்தீங்க அப்படின்னா 15வது நிதிக்குழு பரிந்துரைப்படி தமிழகத்திற்கு சேர வேண்டிய 335 கோடி வந்து நிதியமைச்சகம் வந்து விடுவித்திருக்கு. ஸோ அதுக்கான அறிவிப்பை வந்து நிதியமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா 335 கோடி. ஓகேங்களா? ஸோ 15வது நிதிக்குழு இப்போ நடக்குது. ஓகே, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து தடை. சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா போக்குவரத்து வாகனங்களில் வந்து குறிப்பிட்ட 8 நிறுவனங்களில் வந்து GPS கருவிகளை மட்டும் பொருத்த வேண்டும் என்ற உத்தரவு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போக்குவரத்து வாகனங்களில் ஸோ ஒரு 8 நிறுவனம் இருக்குது, அதை சொல்கிறது மட்டும்தான் வந்து அந்த நிறுவனம் சொல்கிற GPS மட்டும் தான் வைக்கணும், ஸோ அந்த நிறுவனத்தோட சேர்ந்தது மட்டும் தான் வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றம் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 34 பேருக்கு வந்து காவல் பதக்கங்கள் வந்து வழங்க போகிறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா சிபிஐ இருக்குல்ல, ஸோ சிபிஐ அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு வந்து 34 பேரின் சிறப்பான சேவையை பாராட்டி அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று குடியரசுத் தலைவர் வந்து காவல் பதக்கங்கள் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்ஃபை ஃப்ரீ. ஸோ நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பொது இடங்களில் வந்து ஒய்ஃபை இணைய சேவை வந்து வழங்கப்படுவதற்காக பிஎம் வாணி எந்த திட்டம்னு கேட்பாங்க, பிஎம் வாணி திட்டத்துக்கு கீழே வந்து நாடு முழுவதும் பொது இடத்துல வந்து ஃப்ரீ ஒய்ஃபை நடத்திட்டு ஃபுல்லாக படத்தை டெவலப் பண்ணி தான் பார்ப்பாங்க. சரி, ஓகே, எனவே மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. என்ன அப்படின்னா 2020 அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 2020 அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் இருக்குது, 2வது இடத்துல கொரோனா வைரஸ், 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் தேர்தல் பற்றி வந்து தேடியிருக்காங்க. ஸோ 4வதாக ரொம்ப முக்கியமானது ஸோ பிரதமரோட விவசாய திட்டம். ஸோ இப்போ அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தை பற்றி வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தல் முடிவு வந்துச்சுல, ஸோ அதுவும் வந்து தேடியிருக்காங்க. ஸோ டெல்லி தேர்தல் முடிவுகள், ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல், ஸோ அதுதான் முக்கியமானது, பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி விவசாய போராட்டம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நேற்று அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில் வந்து உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இன்னும் வந்து வலு சேர்க்கணும் அப்படின்றக்காண்டி அனைத்து மாநில விவசாயிகளையும் வந்து டெல்லிக்கு வர வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் புதிய பாடம் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வந்து இன்றைய அடிக்கல் வந்து நமது பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடிக்கல் நாட்ட போறாரு. எவ்வளவு கோடி பாத்தீங்க அப்படின்னா 971 கோடி ரூபாய். ஸோ மொத்தம் செலவு பார்த்தீங்கன்னா 971 கோடி ரூபாய் வந்து புதிய நாடாளுமன்ற கட்டடம் வந்து கட்ட போறாங்க. ஸோ இது கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்குள்ள வந்து கட்டி முடிக்கணும். இதுக்கான ஒப்பந்தம் வந்து எந்த நிறுவனத்தோடன்னு உங்களுக்கு தெரியும், டாட்டாவோட வந்து ஒப்பந்தம் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உலக லெவலில் பார்க்கலாம். ஸோ பிரேசிலில் வந்து கொரோனா தடுப்பூசி வந்து இலவசம் சொல்லியிருக்காங்க. பிரேசிலில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா தடுப்பூசி இலவசமாக செலுத்தப்படும் என அந்நாட்டு அதிபர் பொல்சனாரே அறிவித்திருக்காரு. பொல்சனாரே ஸோ யாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பொல்சனாரே ஓகே. ஸோ அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் கருப்பினம் தவிர ஒருத்தர் முதல் முறையாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னா லாய்ட் ஆஸ்டின். ஸோ இதை வந்து அறிவித்தது யார் அப்படின்னா நமது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து அவர் அறிவிச்சிருக்காரு. ஸோ சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா முதல் முதல்ல கருப்பினம் தவிர நியமனம் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஓகே. 2020 அதிகம் ட்வீட் செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்கலாம். 2020 ட்விட்டரில் வந்து அதிக மக்களால் ட்வீட் செய்யப்பட்ட நபர்களில் ட்ரம்ப் ஜோ பைடன் முறையே முதல் 2 இடங்களை வந்து பெற்றுள்ளனர் ஓகே. நெக்ஸ்ட் விளையாட்டு பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் வீரர் பார்த்தி பட்டேல் இருக்காரு தெரியுமா, அவருக்கு வயசு இப்போ 35 ஆகுது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அனைத்து விதமான போட்டிகளில் இருந்து நான் வந்து ஓய்வு பெறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்த வாய்ப்பு வந்து கொடுக்கல போல, அதனால அவரே வந்து ஓய்வு பெற்றுறாரு ஓகே. இன்றைய தினம் பார்க்கலாம். ஸோ 10ஆம் தேதிக்கானது. முக்கியமான ஒரு கொஸ்டின் இதுலேருந்து வரும். சர்வதேச மனித உரிமைகள் தினம் December 10 ஓகேங்களா. ஸோ 1948 தான் வந்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்து அறிவிச்சாங்க. ஸோ இந்தியாவில் மனித உரிமைகள் பார்த்தீங்க அப்படின்னா October 12, 1993. ஸோ தமிழ்நாட்டில் எப்போ மனித உரிமைகள் ஆணையம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா April 17, 1997 ஓகேங்களா. ஸோ சர்வதேசத்தில் 1948 இந்தியாவில் இந்திய மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்கன்னா 1993. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க மனித உரிமை ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா 1997. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இயர் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்து அரசியலமைப்பு தினம் எப்பன்னா இன்னைக்கு தான் December 10 தாய்லாந்து அரசியலமைப்பு தினம். அப்புறம் ஒரு முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு வந்து வழங்கப்படும் தினம். ஏன் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டு கண்டுபிடிப்பாளர் ஆல்பர்ட் நோபல் வந்து இறந்த தினம் இன்னைக்கு தான். ஸோ 1896 வந்து இறந்துருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ராஜாஜி பிறந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு தான் December 10. ஸோ அவர் எப்போ இறந்துருப்பாருன்னா 1878 ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களை December 6 பத்தாம் தேதி வரை பார்த்தாச்சு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து கொடுத்துனேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம 11 வந்து 15 வரை பார்க்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.